ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் ரிஷ்மி. இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் வச்சு பாயசம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு நான் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேங்க. இந்த கப்பால் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இது வந்து 50 கிராம் இருக்கும். இதை வந்து நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வறுக்கும்போது கலர் மாறக்கூடாது, அதே நேரம் வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். அப்போ தான் பாயசம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்போட கலர் மாறலை, ஆனால் வந்து நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து 2-3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வடித்து எடுத்து வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதை 3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு தண்ணியை வடித்து எடுத்து வந்துருக்கிறேன். இது கூடவே 1 கப் மாவு ஜவ்வரிசியை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு அளந்து எடுத்த அதே கப்பால் 1 கப் மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் ஜவ்வரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஜவ்வரிசி ஊற வைக்கிற தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வரிசியெல்லாம் நல்லா 3 அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் மாவு ஜவ்வரிசிக்கு பதிலாக லைலான் ஜவ்வரிசி கூட எடுத்துக்கலாம். இப்போது பாசிப்பருப்பு எடுத்த அதே கப்பால் 5 கப் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ 5 கப் தண்ணியை சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சோண்டு அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. எந்த ஒரு ஸ்வீட்டுமே உப்பு சேர்த்திங்கன்னா தான் சுகர் தூக்கி கொடுக்கும். இப்போ இதை மூடி போட்டு 4-5 விசில் விட்டுடலாம். 5 விசில் வந்துருச்சு, பிரஷனை சுத்தமாக அடங்கிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா ஒன்று சேர்ந்து குழஞ்சி வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஒவ்வொரு பாசிப்பருப்பை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நான் கலந்து விட்டுக்கிட்டேன். இது இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால மேலும் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் வெது வெதுப்பாக இருக்க தண்ணி 2 கப் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், நம்மளுக்கு இப்போ பாயாச பக்கம் வந்துருச்சு. இதில் நான் வெல்லம் சேர்க்க போகிறேன். எந்த கப்பால் பாசிப்பருப்பு அளந்தேனோ அதே கப்பால் 2 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெள்ளத்தை துருவிட்டு 2 கப் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த வெள்ளத்தை நான் வடிகட்டாமல் அப்படியே தாங்க சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 கப் வெள்ளத்துக்கு 1/2 கப் தண்ணி விட்டு காய்ச்சி வடிகட்டி அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெள்ளத்தை நல்லா கரைய விட்டுருவோம். இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு. அடுத்து 3 ஏலக்காய் நசுக்கி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், வெள்ளம் நல்லா கரைஞ்சி பாயசம் ஒன்று சேர்ந்து வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறீங்க. நீங்கள் தேங்காய் வந்து பல்லு பல்லாக கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு இப்போ சூப்பராக பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் நான் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். 2 டேபிள்ஸ்பூன் நெய்யில் 6-7 முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்து பொறிச்சு எடுத்து வந்திருக்கேங்க. அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த நெய் இது கூட சேர்த்திங்கன்னா பாயசம் நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாசிப்பருப்பும் ஜவ்வரிசி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இந்த மெத்தடில் பாயசம் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.